ஹாய் வியூஸ், வெல்கம் பேக் டு வர்ஷா கிச்சன். இது நம்ம வீடியோவில் பொட்டேட்டோ குருமா எப்படி வைக்கிறத நம்ம பார்க்க போகிறோம். இது வந்து சப்பாத்தி பூரி நம்ம பிரியாணிக்கு ரொம்ப டேஸ்டியாக இருக்கும். இது எப்படி செய்கிறது நம்ம இந்த வீடியோவில் பார்ப்போம். ஒரு பேன் அடுப்பில் வச்சுருக்கேன். முதல்ல ஆயில் செட் ஹாய் நல்லா ஹீட் ஆனதும் நான் கட் பண்ணி வச்சுருக்க வெங்காயத்தை இதில் ஆட் பண்ணிவிடுவோம். ரெண்டு பெரிய வெங்காயம் எடுத்திருக்கேன், அதை ஆட் பண்ணிவிடுவோம். இதில் வெங்காயத்தை நல்லா வதக்கிடுவோம். இப்போ வெங்காயம் கொஞ்சம் நல்லா வதங்கியிருக்கு. நெக்ஸ்ட்டு இஞ்சி பூண்டு ஆட் பண்ணிவிடுவோம். சின்ன பீஸ் இஞ்சி பூண்டு ஆட் பண்ணியிருக்கேன், அதையும் நல்லா வதக்கிடுவோம். நெக்ஸ்ட்டு ரெண்டு பச்சை மிளகாய் எடுத்திருக்கேன், அதையும் ஆட் பண்ணிப்போம். இப்போது அரை முடி தேங்காய் எடுத்திருக்கேன், அதை ஆட் பண்ணிப்போம். இதில் சின்ன சின்னதாக கட் பண்ணி போட்டு தேங்காவும் நல்லா வதக்கிடுவோம் எண்ணெயிலே. ஒரு ஸ்பூன் அளவு கசக்கசா சேர்த்துப்போம். நெக்ஸ்ட்டு பெருஞ்சீரகம் ஒரு ஸ்பூன் எடுத்துப்போம், அதையும் சேர்த்து நல்லா வதக்கிடுவோம். ஒரு சின்ன சைஸ் தக்காளி எடுத்திருக்கேன், அது இந்த மாதிரி கட் பண்ணி சேர்த்துருவோம். இப்போ எல்லாத்தையும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி நல்லா ஒன்றா வதக்கிடுவோம். இப்போ நல்லா வதக்கியாச்சு. அடுப்பா இது வந்து ஒரு மிக்ஸி ஜாரில் போட்டு நம்ம நைஸாக அரைச்சி எடுத்துருவோம் பேஸ்ட் மாதிரி. இப்போ இன்னொரு பேன் அடுப்பில் வச்சுருக்கேன், அதில் வந்து பட்டை ஏலக்காய் பெருஞ்சீரகம் அதெல்லாம் போட்டுருவோம் தாளிச்சிக்கிறதுக்கு. நெக்ஸ்ட்டு வெங்காயம் ஆட் பண்ண போகிறோம். இந்த மாதிரி நீள நீளமாக கட் பண்ணி ஆட் பண்ணிப்போம். வெங்காயத்தை நல்லா வதக்கிடுவோம். வெங்காயம் வதங்கிறதுக்கு சால்ட் சேர்த்துருவோம். இப்போ ஒரு ஸ்பூன் மஞ்சப்பொடி சேர்த்துப்போம். மஞ்சப்பொடி சேர்த்ததும் நல்லா வதக்கிடுவோம். இப்போ நெக்ஸ்ட்டு ஒரு சின்ன தக்காளி கட் பண்ணி வச்சுருக்கோம், அதையும் சேர்த்துருவோம். இப்போ எல்லாத்தையும் சேர்த்து நல்லா ஒன்றா மிக்ஸ் பண்ணிவிடுவோம். இப்போ ஒரு ஸ்பூன் கரம் மசாலா சேர்த்துப்போம். அதே ஒரு ஸ்பூன் அளவு சில்லி பவுடர் சேர்த்துருவோம். இப்போ ஓரளவு நல்லா வதங்கியிருக்கு. இப்போ நான் வேக வச்சு எடுத்து வச்சுருக்கேன் உருளைக்கிழங்கை. இந்த மாதிரி கையிட்டு மசிச்சிடுவோம், மசித்து போட்டுருவோம் ரெண்டா. இல்லை அப்படியே பெருசு பெருசாகவும் போட்டு இப்போது ஒன்றா சேர்த்து வதக்கி அடிச்சு உருளைக்கிழங்கையும். இப்போ நம்ம இந்த பேஸ்ட்டை அரைச்சி வச்சுருக்க பேஸ்ட்டை தண்ணி ஊற்றாமல் இதில் சேர்த்து
உருளைக்கிழங்கோடு மசாலா சேர்றப்பில் நல்லா மிக்ஸ் பண்ணிவிடுவோம். இப்போது லேசாக மிக்ஸி ஜாரை கழுவி இந்த தண்ணியை ஆட் பண்ணிவிடுவோம். இதில் அதிகமாக தண்ணி தேக்க சேவையில்லை. இது வந்து கட்டியாக குருமா மாதிரி தொட்டு சாப்பிட்றதுக்கு ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். அதனால் அதிகமாக தண்ணி தேக்க வேண்டிய அவசியம் இல்லை. இப்போ நல்லா கொதிச்சிருச்சு குருமா. இப்போ லைட்டாக ஒரு நிமிஷம் மூடி வச்சு நம்ம அப்புறம் எடுத்துருவோம். இப்போது ரெடி ஆயிடுச்சு. இப்போ ரொம்ப டேஸ்ட்டான உருளைக்கிழங்கு குருமா ரெடி ஆயிடுச்சு. இதை நீங்கள் வீட்டில் செஞ்சு பாருங்கள். உங்களுக்கு பிடிச்சிருந்தால் எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸுங்களுக்கு மறக்காமல் ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ.